கிறிஸ்துமஸ் எத்தனை பேர் சும்மா இருக்கீங்க? ஹல்லேலூயா! நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு நடனத்தை நம்ம வாலிபர்கள் நடனமாடினார்கள். நமக்கு இன்பம் பொங்கும் கிறிஸ்துமஸ் நமக்கு சகலத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா! கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் என்ன? கிறிஸ்துவுடைய சப்பர் என்று சொல்றா அந்த ஒரு பண்டிகை தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ற பெயர் வந்து நீங்க வந்து நெட்ல போய் பாத்தீங்கன்னா கிறைஸ்ட் சப்பர், அதுதான் கிறிஸ்துமஸ் என்றது. வந்து ஒரு வட ஜெர்மன் நாட்டினுடைய லாங்குவேஜ், ரோம்ல இருந்து வந்த வார்த்தை தான் கிறிஸ்துமஸ் என்றது. சரிங்களா? அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்க குட்டி பசங்க நம்ம மத்தியில வந்து அருமையான ஒரு நாடகம் ஆயத்தமா இருக்காங்க. ஏன்னா இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னும் ரெண்டு மணி நேரம் நான் தூங்காம இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுங்க. பசங்க சந்தோஷமா இருக்காங்க. பின்னாடி இருக்கிறவங்க ஏசு கிறிஸ்து ஏண்டா பிறந்தாரு, ஒரு நாள் தூக்கம் போச்சுன்ற மாதிரி இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்க கை தூக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்படியா தான் ஏசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருப்பதை கொள்ளாடின பொருளா இல்லாம நமக்காக அவர் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா! ஏய் விஸ்வா, விஸ்வா, டேய் ஏந்திரிடா, சர்ச்சுக்கு போண்டா. ஏன் வரல? ஏந்திரா, வரல சர்ச்சுக்கு. ஏன்? எனக்கு புது டிரஸ் வேணும். புது டிரஸ்ஸா? டேய் டேய், இந்த வருஷம் பொறுத்துக்கடா, அடுத்த வருஷம் நான் வாங்கி தரேன்டா. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பயே புது டிரஸ் வேணும். டேய் அப்பாவுக்கு வந்து சம காசு இல்லடா, நான் உனக்கு அடுத்த வாரம். அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்பயே வேணும். டேய் இல்லடா, நான் கேட்டேன். இல்லடா, தெரியாது, எனக்கு இப்பயே வேணும். டேய் அப்பா கஷ்டத்தை புரிஞ்சிக்கடா நீ. நான் புரிஞ்சி மாட்டே, எனக்கு இப்பயே டிரஸ் வேணும். டேய் ப்ளீஸ்டா, எல்லாரும் புது டிரஸ் இல்ல விஸ்வா, சாரி விஸ்வா.
dress kurta dana Christmas church ku varuvanga yara solvingala ha seri ena nam aandavar pillinga namakku devan enna kudukkara nam enna panna sandoshamaga yetukonu appo dhan devan nammala enna pannuvaru aashirvadippar hallelujah hallelujah ungala kuda mattadaga oru thirupi oru solo pogama namathil iruka kutti kuda insulate vande ஒரு நல்ல ஒரு நடன நிகழ்ச்சி நமக்கு முன்பாக ஆட போறாங்க. அதை நம்ம பார்த்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்தோடைய கிறிஸ்மஸ் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து இதை நீங்க கத்துக்கிட்டு தேவன் உங்க உள்ளத்துல பிறந்தவராக இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து நீங்க சபையை விட்டு வெளியே போகும் பொழுது தேவன் உங்க உள்ளத்தில் பிறந்தவராக உங்க உள்ளத்துல கிறிஸ்மஸ் இருக்கும்படியாக எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரோ அதே இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வாழ்விலும் உங்கள் இல்லத்திலும் பிறக்கும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட அந்த இயேசு உங்க உள்ளத்தில் பிறந்த சந்தோஷத்தோடு கூட நீங்க திரும்பி சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சபையாராக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டுக்கொடுக்கிறோம். தேவன் தாமே இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோடு கூட பேசுவாராக, தேவன் தாமே உங்களோடு கூட இடைபெறுவாராக. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் உள்ள இயேசு பிறந்துட்டாரு? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உள்ளத்தை தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறது நம்முடைய இதயத்தை நம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை நம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் பிறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அவர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதனால கூட அந்த விசுவாசத்தோடு கூட தேவனுடைய பிரசனத்தோடு கூட நாம் நிகழ்ச்சியை நம்ம கண்டு கழிப்போம். தேவன் நாமத்துக்கே மகிமை செலுத்துவோம். இதுக்கு மத்தியில தூக்கம் கெட்டு திண்டாடோ திண்டாடோ தே
நமக்கு என்ன ஆமா பொய்யா தேவன் நம்மளை உண்டாக்குனது நோக்கமே அவரை நாம் துதித்து அவரை நம்ம பாட வேண்டும். நல்ல கூட கிறிஸ்துமஸ் நல்லா கூட ஆண்டோட நாமத்துக்கு மயமைக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துமா. தேவன் அவருக்கு என்று அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக தேவன் நம்மை உண்டாக்கினார். கரங்களை உற்சாகமாக எனக்காக கட்டத்தீங்க ஆண்டோட நாமத்துக்கு மயமைக்காக கட்டுங்க. ஆண்டு மயமைப்படுத்த முடியாதுதான் தேவன் நம்மை உண்டாக்கினார். ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு நம்ம பாஸ்டர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் சொன்ன கதை திருப்பி சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஒரு பெரிய டாக்டர் என்ன பண்ணாரா, ஒரு ஊர்ல மிகப்பெரிய வியாதி, அந்த வியாதிக்கு மருந்தே கிடைக்கல, அந்த ஊர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க மறிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு என்ன பண்ணிக்கல, எதுவுமே வைத்திய வசதி மருந்து வசதி இல்லாதனால அந்த ஊர்ல அநேக மருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் மேல பரிதாபப்பட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர், சரி இந்த மக்கள் அழுது போயிருக்காங்களே, இந்த விஷ வியாதியில இருந்து விஷ காய்ச்சல் இருந்து இந்த மக்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட ஒரு கருணை உள்ளத்தோடு கூட அந்த கிராமத்தை சந்திக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய மருத்துவர் தன்னுடைய சொந்த மருத்துவர் மருந்துகள் எடுத்துக்கொண்டு தன் சொந்த செலவில இந்த மக்களுக்கு இந்த நோயிலிருந்து இந்த பிரச்சனை விடுதலை கொடுக்கும்படியாக தீர்மானித்தார். அவர் தீர்மானித்து அந்த கிராம மக்களுக்கு ஒரு கடிதம் போட்டார், இந்த நாள் இந்த டைம்ல உங்களை நான் சந்திக்க வரேன், உங்களோட ஊர் மக்களுக்கு இருக்க வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக உங்களை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் ஊர் அதிகாரிகளுக்கு கடிதம் போட்டார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார், எனக்கு நேரம் அதிகமானதுனால நான் காலையில வந்துட்டு சாயந்தரம் போயிடுவேன், அதுக்குள்ள நீங்க யாரெல்லாம் வியாதியா இருக்கீங்களோ எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் மருந்து கொடுத்து அந்த வியாதியிலிருந்து உங்களை சுகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் எழுதினார். இதை கண்ட மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம், ஆஹா நம்ம ஊர்ல இருக்க பெரிய வியாதி போக போறது, நமக்கு இருக்க பிரச்சனை தீரப் போகுது, நமக்கு இருக்க போராட்டங்கள் தீரப் போகுது, நம்ம கிராமத்தை சந்திக்க ஒரு பெரிய மருத்துவர் சொல்லியிருக்காரு, என்ன பெரிய பாக்கியம் என்று சொல்லி அந்த மக்கள்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த மக்கள் சந்தோஷப்பட்டார்கள், எல்லாரும் கூடினாங்க, அந்த மக்கள்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்மை பார்க்க நம்மை நேசித்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு நன்மை செய்யும்படியாக வருகிற அந்த மருத்துவரை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், அவரை நாம் நன்றாக கவனித்து அவருக்கு நாம் சகல மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஊர் பொதுமக்கள் முடிவு எடுத்தார்கள். எல்லாரும் அதே மாதிரி குறிப்பிட்ட நாள் வந்தது, மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த மருத்துவருக்காக காத்திருந்தாங்க, மருத்துவர் வரவேற்கிறதுக்காக பெரிய பெரிய பேனர் ஊரெல்லாம் தோரணம் ஊரெல்லாம் பாடல்கள் சத்தம் எல்லாம் போட்டு வேடிக்கை வானவேடிக்கை எல்லாம் அடிப்படை வச்சுட்டாங்க. அந்த மருத்துவர் வந்தாரு, வந்த உடனே மக்கள் அந்த ஊர் வாசல்ல போயிட்டு என்ன பண்ண காத்திருந்தாங்க, அவர் வந்த உடனே அவர் எல்லாம் சந்தோஷமா வரவேற்றாங்க, அவரை பார்த்து எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள், நடனம் ஆடினார்கள், டான்ஸ் ஆடினாங்க, ஊர்லாம் என்ன பண்ணாங்க கொண்டாடினாங்க, மருத்துவரை தெரு தெருவா கொண்டு போனாங்க. அந்த நாள் முழுவதும் அந்த மக்கள் சந்தோஷமாக என்ன பண்ணாங்க ஆடினாங்க. சாயந்தரம் ஆச்சு, அந்த மருத்துவர் சொன்னாரு, நான் போக போறேன், என்னுடைய நேரம் முடிஞ்சு போச்சு நான் போக போறேன்னு சொன்னாரு. அவங்க ஊருக்காரெல்லாம் கேட்டாங்களாம், ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா, ஐயா நான் நல்லா கவனிச்சுமா, எங்களுடைய ஏதோ குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கிட்ட அந்த ஊருக்காரெல்லாம் போய் கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், நான் உண்மையாலுமே நான் சந்தோஷப்படவே இல்லை, நீங்க எனக்காக வாண வேடிக்கை பண்ணீங்க சந்தோஷப்படல, எனக்காக நீங்க பாட்டு போட்டீங்க சந்தோஷப்படல, எனக்காக தோரணம் கட்டீங்க சந்தோஷப்படல, ஊரே சேர்ந்து டான்ஸ் ஆடினீங்க சந்தோஷப்படல அப்படின்னு சொன்னாராம். ஊருக்காரங்களும் சோகமாச்சான், என்னையா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த மருத்துவர் சொன்னாராம், நான் வந்தது நோக்கம் உங்களோடு கூட சேர்ந்து ஆடுறதுக்கோ நீங்க நடத்துற டான்ஸ் நீங்க நடத்துற வாண வேடிக்கை நீங்க பண்ணுகிற இதவனாதான் சந்தோஷப்படுறதுக்காக வரல, உங்களுக்கு நான் சுகம் கொடுக்கும்படியாக தான் வந்தேன், உங்க பிரச்சனை விடுதலை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனா என்ன நீங்க உங்களுக்கு சுகமாக யூஸ் பண்ணிக்காம உங்க வியாதிக்கு விடுதலைக்காக யூஸ் பண்ணாம என்னை வச்சு நீங்க டான்ஸ் ஆடினீங்க, என்னை வச்சு நீங்க வாண வேடிக்கை பண்ணீங்க, என்னை வச்சு நீங்க தோரணம் கட்டினீங்க, என்னை வச்சு நீங்க பேனர் அடிச்சீங்க, ஆனா நான் என்னுடைய கரெக்டான நோக்கம் என்ன வந்த நோக்கத்தை நீங்க யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோடு கூட போனாராம். அவரு துக்கத்தோடு கூட போனாரு. அந்த கிராமத்துல மக்களுக்கு அந்த வியாதி போகவே இல்லை. அருமையான தேவனுடைய சேனங்களே, இதை கேட்டுக்கொண்டு அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்து கூட நாம் அப்படித்தான் நடிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பத்தி கிறிஸ்துமஸ் நன்னாட்கள்ல நாம் பாடுவோம் ஆடுவோம் புது ட்ரெஸ் போடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது நோக்கத்தை நாம் அநேக விசுவாசிகள் அநேக கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களையும் என்னையும் பாவத்தை விடுதலை ஆக்கத்தான், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க, உங்க பிரச்சனை விடுதலை கொடுக்க, உங்களுக்கு சுகம் கொடுக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார்.
இன்னைக்கு அநேகர் அந்த இயேசு கிறிஸ்துவை தங்களோட வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வைத்து நடனமாடிக்கொண்டு அவரை வைத்துக் கொண்டு வேடிக்கை பொருளாக வைத்துக் கொண்டு அவருடைய நன்மையை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து இன்னும் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்தை உங்களுடைய உள்ளத்துக்கு உங்கள் உள்ளத்துக்குள் இயேசுவை வர டெவலப் பண்ண போறீங்க, எத்தனை பேர் அனுமதிக்க போறீங்க? அருமையான தேவன் பிள்ளைகளே, அந்த க்ஷணங்க ஒரு தப்பு பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு மருத்துவரை அவங்க உபயோகப்படுத்திக்காம அவரை வச்சு டான்ஸ் ஆடி அவரோடு கூட அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாம அவர் புறக்கணிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவனை நாம இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தான் பிறந்தார். அவருக்கு நம்ம உள்ளத்தை கொடுக்கும் பொழுது, அவர் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனையில இருந்தும் பாவத்தில இருந்தும் எல்லா விதமான வியாதியில இருந்தும் எல்லா விதமான சாபத்தில இருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த இயேசு கிறிஸ்து உள்ளத்துக்குள்ள வேணும். ஏதோ கிறிஸ்துமஸ்னா நான் வந்தேன், டான்ஸ் பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன், டான்ஸ் ஆடினாங்க, இது பண்ண சொல்லி ஏதோ பிரியாணி சாப்பிட்டேன், கேக் சாப்பிட்டேன், அதுக்காக இல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து